இந்த ஆரணி படத்தில் வந்து அவர் சாமியார் வேஷம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பத்திரிகைகள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஒன்று போலீஸ் வேஷம் கிடைக்கும், இல்லைன்னா சாமியார் வேஷம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு சாமியார் வேஷம், நானும் சகோதரர் சுப்ராஜ் வந்து ஒரு காமெடி காமெடியை வேஷம். கதை வந்து எங்களுக்கு அவ்வளோன்னு, நாங்கள் காமெடி நடிகர்கள், நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நடிச்சிருக்கோம், காமெடி பார்த்து மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த காமெடி வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஒரு பண்டாரம் வந்து எப்படி வந்து அது அந்த சுடுகாட்டில் வந்து என்னென்ன பண்ணுறாரு, என்னை சுற்றி சுற்றி சுப்ராஜ் வந்து என்னை விரட்டிக்கிட்டே வருவார், அந்த மாதிரி ஒரு ஒரு அழகாக ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி இயக்குனர் சந்தோஷ்குமார் சக்தி வல்லவங்கள்லாம் சேர்ந்து ப்ரொடியூசர் சண்முகம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய அளவில் எனக்கு இந்த படத்தை பற்றி தெரியாதா கூட இதனுடைய நகைச்சுவைக்கு நாங்கள் கேரண்டி. நன்றி, வணக்கம். எல்லா மீடியாவுக்கும், எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லா வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, இந்த படத்துடைய எல்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் நடித்தோம். முழுக்க முழுக்க அந்த கதாசிரியர் அண்ணன் சத்தியவல்லன் வந்து நான் என்ன இதை கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிறேன், என் கதை கேட்டா பண்ணிக்கிறாங்க, இல்லைண்ணா இந்த இடத்துல நல்லா ஒரு ஒரு சவுண்டு போட்டு பேசுகிறேன், அதாவது இல்லைண்ணா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார். அவரு ஏன்னா அந்த கதையில் ஊறி போயிருக்காரு, ஆரடியில் வந்து ஊறி இருக்கிறனால நான் அவர் மறுபடியும் அவருக்கு சொல்கிறது இல்லை, இந்த இடத்துல காமெடி பண்ணித்தான் சரி பண்ணிக்கலாம், ஓகே நல்லா இருக்குல்ல பண்ணலாம், இதே பண்ணிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்படி ஒரு கதையாசிரியர் இந்த படத்துடைய கதையில் வந்து மிக அற்புதமாக நல்லா அந்த பொண்ணு ரெண்டு பொண்ணுகளும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிடிப்பான்னு அது நல்லா பண்ணியிருக்காப்புல, நம்ம இப்போ பார்த்தும் போது தெரியுது. முழுக்க முழுக்க சுடுகாட்டை வச்சு நம்ம ரிப்போர்ட்டாக நம்ம தம்பி வந்திருக்காப்புல விஜி, ஏற்கனவே ரெண்டாவது படம் இல்லைன்னா இது மூணாவது படம் நாலாவது படம் அந்த படம் ஐயா ஜோக்கியவாரன் செம்பத்துக்கு அதுதான் கதாநாயகன் என்ன, அதனால மூணு நாலு படம் ஆயிடுச்சு. அதனால இவர் அவர் மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த தயாரிப்பாளர் ரொம்ப அருமையான மனிதர்கள், எனக்கு காசு ஒழுங்கா கொடுத்தாங்க, ஒழுங்கா காசு வந்தாலே நீங்கள் போகலாம் போகலாம்னு சொல்ல, அப்படி ஒரு அருமையான ஒரு புரிசர்கள் எங்களுக்கு கிடைக்கிறவங்களும் முதல்ல காசு தர தேவைதான், அது அந்த வழி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம தம்பி சந்தோஷ் அவர்கள் சிறப்பாக நல்ல டைரக்டர், புது டைரக்டர், நல்ல அழகா எங்கெங்கே வேலை வாங்கணுமோ எங்கெங்கே எது வேணுமோ இதை செய்யணுமோ அது இருக்க, அதை விட அவர் ரைட்டர் பயங்கரமாக உள்ளேயே இருப்பார். அவர் இருந்து பத்து படம் பண்ணது மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதாசிரியர், எங்கேயோ வேலை செஞ்சு எங்கே ரொம்ப நாளாக ஆசை, முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக ஆசைப்பட்டு இப்போ வந்துட்டாங்க. இப்போ தான் வந்துங்க அடுத்தடுத்த படம் பண்ணி ரொம்ப இன்னும் நல்லா பெரிய ரேஞ்சாக ஒவ்வொரு அந்த தயாரிப்பாளர்கள் பெரிய ரேஞ்ச் ஆகணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தம்பி சந்தோஷம் பெரிய டைரக்டர் ஆகணும். வந்திருக்க எங்கள் சாக்குவார் தங்க எங்கள் தலைவர் நம்ம மாஸ்டர் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் பழனிக்குமார் அவர்களுக்கும், என்னுடைய அண்ணன் ஜேபின் அவர்களுக்கும், சமூகம் இந்த ஈரோ ஈரோடு எல்லாருக்கும் முழுமையினருக்கு வழக்கத்தை தெரிஞ்சுக்கொண்டு நல்லா எழுதுங்க, நல்லா இது பண்ணுங்க. சின்ன படம் ரொம்ப கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எழுதி இந்த படத்தை பெரிய ரேஞ்சாக கொண்டு போயிருங்க. இது சிறந்த அவார்டு படமாக ஆகும், யாருக்காச்சும் ஒரு நாலு மூணு ஆளுக்கு கிடைக்கும் இல்லை, நிச்சயம் கிடைக்கும். அதனால நீங்கள் நல்லா வாங்க. நான் நடிக்கணும், காமெடி தான் நடிச்சிருக்கேன், சென்டிமெண்ட் இல்லை, அதுக்குள்ளேயும் சென்டிமெண்டாக பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. வாழ்க வாழ்க வாழ்க்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. சப்ஸ்கிரைப் ஃபார் இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.